இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிந்திரண்டு வாருங்கள். டி சீரிஸ் அண்ட் ரூக்ஸ் மீடியா பிரசன்ஸ் அர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் நடிப்பில் ஓர் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் வரும் நடித்துள்ள ஜோஷ்வா இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அந்த கேவுக்கு அதுக்கப்புறம் குணா கேவனே பேர் வந்துருச்சு. இப்போ அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு அந்த கேவுக்கு போனீங்களா? இல்ல, நான் போல. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க அலோவ் பண்றதில்ல. என்ன பட், நான் வேற ஒரு ஷூட்டிங் போகும்போது அந்த ரூட் வழியே போனேன். அப்ப அந்த டிரைவர் சொன்னா, சார் இங்கே சார் குணா எடுத்தாங்க, அப்படியாப்பான்னு கேட்டுட்டு. உங்ககிட்டயே சொன்னாங்களா? குணா படம் ரிலீஸ் ஆன போது எத்தனை பேர் அந்த விஷயத்தை அங்கீகரிச்சாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது பெருசா ஒண்ணு போல. கமர்ஷியலி இட்ஸ் நாட் அ கேவு பற்றினா நிறைய விஷயங்கள் பயமாக இருக்கும், வாடடிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அதுக்குள்ளே போகும்போது அந்த உங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு? இல்லை, எங்களுக்கு அந்த எதுவுமே இது. ஒரு கேவு பார்க்க போகிறோம், அங்கே ஷூட் பண்ண போகிறோம். கூட அந்த கைடு சொன்னார், சார் பள்ளங்கள்லாம் ருக்கு பண்ணி பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. மலையாள சினிமா ரொம்ப நல்ல கண்ணன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அந்த மலையாள டைரக்டர்ஸே இங்கே தமிழ் படங்களில் பழைய படங்கள்லாம் அவங்களே இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அவங்கள கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து பெரிய பட்ஜெட் எடுக்காங்க. ஸோ அதுக்கு இவங்க எல்லாத்தையும் போட வேண்டியது. உங்களுக்கும் கமல் சார் அவர்களுக்கும் நட்பு எந்த அளவுக்கு இருந்தது? எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் வரும்? இல்லை, வாக்குவாதம் வந்து நான் முதல்ல எடுக்கும் போதே அந்த இதுக்கு வாக்குவாதம் தான் வந்துச்சு. அந்த இடத்துல எடுக்கலாமா வேணாமா டிஸ்கஷன் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சமீபமாக இந்த மஞ்சுமல் வாய்ஸ் படம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆமாம், நிறைய. கமல் சார் என்ன சார் சொன்னார் உங்ககிட்ட? ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஆக்சுவலாக கமல் சாருக்கு நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி படம் வந்திருக்கு, நான் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நீ பாரு சொல்லி. அவர் நேற்று பார்த்துட்டு அந்த டீமை கூப்பிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஓகே சார். இப்போ அந்த குணா கேவ், ஒவ்வொரு இடத்துக்குமே ஒரு ஃபவுண்டர் இருப்பாங்க சார். அது மாதிரி த ஃபவுண்டர் ஆஃப் குணா கேவ் அப்படின்னா அது உங்களை சொல்லிடலாம். அந்த குணா கேவ், அந்த கேவுக்கு அதுக்கப்புறம் குணா கேவுனே பேர் வந்துருச்சு. ஆமாம், ஆமாம். இப்போ அதற்கப்புறம் நீங்கள் போயிட்டு அந்த கேவுக்கு போனீங்களா? இல்லை, நான் போகல. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க அலோவ் பண்ணுறதில்ல பப்ளிக்கை அலோவ் பண்ண. பட் நான் வேறு ஒரு ஷூட்டிங் போகும்போது அந்த ரூட் வழியே போனேன். அப்போ அந்த டிரைவர் சொன்னார், சார் இங்கே தான் சார் குணா எடுத்தாங்க, அப்படியாப்பான்னு கேட்டுக்கிட்டு. உங்ககிட்டயே சொன்னாங்களா? ஓகே. இப்போது நம்மளோட படைப்பு ஒருத்தர் அங்கீகரிக்கிறாங்க, அதுக்கு ஒரு ட்ரிபியூ மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? ஐ எம் வெரி ப்ரவுடு. ஏன்னா ஒரு 34 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அது. ஆல்மோஸ்ட் 34 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அது. வந்து இப்போ வந்து ஒரு இன்னொரு படத்தில் வந்து அது மூலமாக அது பேசப்படுதுன்னா அப்போ எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அது. ஓகே சார். இப்போ இந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த குணா கேவ் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஞாபகங்கள் வந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது, அந்த கேவுக்குள்ளே அவங்களாம் போகும்போது? ஆமாம், எனக்கு அந்த நான் பண்ண ஷார்ட்ஸெல்லாம் ஞாபகம் தான் வந்தது. ப்ளஸ் இன்னொன்று ஒன்று, அவங்க ஒரிஜினலாக நாங்கள் பண்ண கேவில் அவங்க எடுக்கலையே, அது அப்ரோச் பண்ண. அதுக்கப்புறம் ஃபுல்லாக செட்டு தான் அது. அந்த செட்டு அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அந்த ரெயின் எஃபெக்ட் அது இது, அந்த தண்ணி ஓடுறது அது, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப். ஹீரோயினை ஒரு மன வளர்ச்சி கம்மியாக இருக்க ஒரு மனிதர் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காரு அப்படிங்கிறது அந்த பிளாட்டாக இருக்கும்போது அது எங்கே வேணால் வச்சுருக்கலாம். ஆனால் அந்த குகையில் வைக்கணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு தோணுனதா இல்லை கமல்ஹாசன் சார் அவர்கள்? இல்லை, அது கதையில இருக்கு. குகையில் தான் வைக்கணும் அப்படின்ற கதையே அப்படி தான். அதுவும் இல்லாமல் அவன் வந்து ப்ளசண்டாக இருக்கணும்னு நினைக்கிறான். கூலிங்காக இருக்கும், மென்த்தால் அந்த பொண்ணுகிட்டே சொல்லுவான், அது ரொம்ப மென்த்தால் வாசனை வரும், அது வரும் அப்படின்னு அவனோட இது தான். அதுதான் அந்த அங்கே குகைகளை கொண்டு, அது கதையிலே இருக்குது. கதையிலே கருதி கொண்டு வைக்கிறான்னு கதையிலே இருக்குது. ஓகே. அதுக்கு முக்கிய காரணம் என்ன? இப்போ குகைனா இப்போ அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஏசி போட்ட மாதிரி குளுமையாக இருக்கணும், அந்த விஷயத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் அப்படி பண்ணுறாரா? அப்படி இல்லை, இவனுக்கு ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ் வேணும். யாரும் வரக்கூடாது, நானும் நீ தான் இருக்கணும், நீ அபிராமி நான் சிவன், அப்படி தான் அவர் ஆட்டிடியூடு. ஸோ அதனால் அந்த குகையை தேர்ந்தெடுக்கிறாரு. ஓகே. இப்போ இந்த படம் மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு வரும், அதனால அந்த குகை வந்து அவருக்கு தெரியாத குகை. அது அந்த பொண்ணை தூக்கிட்டு ரொம்ப பார்க்கல, உடனே உண்டு போயிடுறாரு, அவ்வளோதான். அவருக்கு தெரிஞ்சு அந்த சர்ச்சை ஒன்று தான். ஓகே சார். இப்போ அந்த காலம், இப்போ அதுக்கு பெர்மிஷன் இல்லை, நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னும் போது அப்போ நீங்கள் எப்படி பெர்மிஷன்லாம் வாங்கி அந்த இடத்துக்கு? ஆமாம், அதுக்கெல்லாம் பெர்மிஷன் இருக்கும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பெர்மிஷன் வாங்கி தான் ஷூட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான். ஆமாம். ஓகே. இன்ஃபேக்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க.
ஏன்னா அது அந்த லொக்கேஷன் இருக்கிறதே வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு 5-6 kilometers உள்ளே போகணும். பூரா திக் ஃபாரஸ்ட் அது. அங்கே போய் இறங்கி ஏறி போகிறதுனால ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபார் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி அவங்க இது பண்ணும்போது அவங்களே வந்து மரத்தெல்லாம் கிளியர் பண்ணி விட்டு வேணாம் ஃபுல் இதெல்லாம் வரும் இல்லையா, யூனிட்லாம் வரணும் இல்லையா, வேன்லாம் வரணுமே, அதுக்காக ரோடெல்லாம் போய் இது பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, இப்போ படம் பார்த்த நிறைய பேர் வந்து அந்த படம் முடியும் போது மறுபடியும் அந்த மாண்டேஜ்லாம் காட்டுவாங்க சார், அந்த கேவ் அப்படின்னு. படம் முடிஞ்சு எல்லாம் வெளியே வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு அந்த குகைக்குள்ளே ஒரு நாள் இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் எத்தனையோ நாள் அங்கே ஷூட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை எனக்கு படம் முடிஞ்சு வரும்போது என்ன இப்போ 34 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கொண்டாடுறாங்களேன்னு ஒரு ஃபீலிங் தான் அந்த தவிர, ஏன்னா அந்த கேவை பற்றி நமக்கு தெரியும், பட் நம்ம கேவில் ஷூட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அதை பற்றி இல்லை. பட் ஜனங்க வந்து இப்போ வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு இப்போ படம் முடிஞ்சு வெளியே வந்து நிறைய பேர் சார் நீங்கள் தான் சார், சார் எப்படி சார் அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்காது, அதுதான் எனக்கு இருந்ததே தவிர ஐ வாஸ் ஃபீலிங் வெரி ப்ரௌட். புரியுது சார. இப்போது அந்த பாராட்டுகள் அந்த விஷயங்கள் கிடைக்கல சார். குணா படம் ரிலீஸ் ஆன போது எத்தனை பேர் அந்த விஷயத்தை அங்கீகரித்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது பெருசாக ஒன்று போகல. கமர்ஷியலி இட்ஸ் நாட் அ வெரி ஹிட் பண்ண கிடையாது, கமர்ஷியல் ஆவரேஜாக போச்சு. பட் கிரிட்டிக்கலி இட் வாஸ் கிளைம் இஸ் குட் ஃபீலிங். கிரிட்டிக்கலாக வந்து படம் பார்த்தவங்கன்னா எந்த இதுவுமே வந்து ரொம்ப நல்ல படம், நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு படம் தான் அப்போ இது பண்ணாங்க. ஓகே, பொதுவாகவே படைப்பாளிகளுக்கு வந்துட்டு அந்த சமயத்தில் அந்த அங்கீகாரம் கொடுக்காமல் 10-15 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டாடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பை காட்டுவாங்க, ஆனால் நீங்கள் வந்து சந்தோஷப்படுறீங்களே, ஏன் எப்படி உங்களோட மனநிலை? இல்லை நான் படைப்பாளி தாங்க, பட் இருந்தாலும் எனக்கு வந்து நாங்கள் நானாகட்டும் கமல் சார் ஆகட்டும் சக்ஸஸ் ஃபெயிலியர் மைண்டில் ஏற்றிக்கிட்டதே கிடையாது. நான் எப்போ சக்ஸஸ் எதிர்பார்த்து வரலன்னா தான் எனக்கு வெறுப்பு வரும். சக்ஸஸ் ஃபெயிலியர் நல்ல படம் கொடுக்குறோம் அவ்வளோதான், அது ஜனங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல ஓகே, பட் அடுத்து ட்ரை பண்ணோம் அப்படி தான் போயிட்டு இருந்தோமே தவிர, அதனால் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆவரேஜாக போய் நல்ல படம் பண்ணாங்க வந்துட்டு ஓகே, அடுத்து வேறு ட்ரை பண்ணோம் அவ்வளோதான். அப்படி இருக்கும். இப்போ ஒரு நார்மலாக ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறோம், ஈஸியாக ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த நீங்கள் சொல்கிற விஷயங்களை எடுத்துக்க முடியும். இப்போ அவங்க பண்ணும்போதே நாங்கள் செட்டு போட்டு எடுத்தோம் அந்த விஷயம் கஷ்டம் அப்படிங்கும்போது, அந்த இடத்துல எப்படி நீங்கள் அந்த காலத்தில் நடந்து போனீங்க? அப்போ அந்தளவுக்கு வசதியும் இருந்திருக்காது அந்த கேவ் போகிற இடத்துக்கு. இல்லை அதான் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணிட்டு தான் போனோம். இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணோமே அந்த வெற்றி கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி இருந்திருக்குமே, அதுக்காக கேட்டேன். இல்லை இல்லை அதான் சொன்னேன், வெற்றி நல்ல படம் கொடுத்துருக்கோமேன்றது தாங்க, பட் என்ன வெற்றி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? கமர்ஷியலாக எனக்கு காசு வந்தால் போதுமா? குப்பை படம் எடுக்கலாமா அதுக்கு? கண்டிப்பாக முடியாது. இப்போது அந்த பாடல், அந்த கண்மணி அன்போடு காதலன் அந்த பாடல், இதை பற்றி நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. அந்த சாங் வந்துட்டு இப்போ அந்த நட்புக்கு இது பண்ணுறாங்க. ஆமாம், அதுதான் பெரிய அது அந்த அந்த படத்தோட பெரிய இதே வந்து அதுதான். நாங்கள் காதலுக்கு பொண்ணோட காதல் சொன்னது அந்த நட்பு கொண்டதை வச்சு அது அதி பிரமாதம், பிரமாதமான ஐடியா அது. ஏன்னா லவ்ங்கிறது வந்து காமன், அது பொண்ணு கூட தான் இருக்கணுங்கிறது இல்லையே, அன்புங்கிறது எல்லாம் யார் கூட வேணா இருக்கணும். அது கரெக்டாக இதில் வந்து செட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு. இது மனித உடனுக்குள்ள மனித காதல் இல்லை, அதையும் தாண்டி புரிஞ்ச மாதிரி. ஏன்னா மற்ற போலீஸ்காரங்க இருக்கிறவங்கலாம் வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணவே இல்லை, புரியுதுங்களா? இந்த ஃப்ரெண்ட்ஸு மட்டும்தான் ஃபீல் பண்ணுறோம், அதுவும் அந்த ஃபீல் போனது தான் ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு கரெக்டாக ஆப்டா அந்த சாங் வந்து செட் ஆகுது. இப்போது ஏதோ ஒரு மடல் எழுதுகிறோம் அப்படி இப்படின்னாலே அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பட் அந்த கண்மணி அன்போடு காதலன் இது ஏன் சார் இப்படி ஏன் ஸ்டார்ட் ஆகுது? இல்லை இது வந்து அதான் அவங்க ஒரு மென்டல் கேரக்டர், ஈ வாண்ட்ஸ் டு கன்வே இஸ் லவ் டு லவர். அது எப்படி சொல்லுவான் அவன்? அதே தான் டைலாக்ல இந்த சீனே இருக்குது. நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதுங்க, எழுதிட்டு நீங்கள் படிச்சுக்காங்க, நான் எதுக்கு படிக்கணும்? ஆமாம், நான் உங்களுக்கு சொல்கிறது எனக்கு எப்படி கோரியாக சொல்ல தெரியாது, நான் சொல்கிறேன் நீங்களே எழுதுங்க, கதை எழுதுங்க, அதை நீங்களே படிச்சுக்கோங்கம்மா. அப்புறம் தான் அந்த நடுவில் ஓ போட்டிங்களா, அப்போ கண்ணே மண்ணியை தேனே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார், இப்போது அந்த கேவு வந்துட்டு அந்த கேவு பற்றின நிறைய விஷயங்கள் எலுமிச்சம்பழம்லாம் எடுத்துகிட்டு போகணும், பயமாக இருக்கும், வாடடிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் அப்படி இந்த படத்தில் காட்டியிருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் அதுக்குள்ளே போகும்போது என்ன மாதிரியான அந்த உங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு? இல்லை எங்களுக்கு அந்த எதுவுமே இது இல்லை, ஒரு கேவ் பார்க்க போகிறோம் அங்கே ஷூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தவிர இந்த பயமுறுத்தல்லாம் அப்போ இல்லை. அப்போ யாரும் அப்படி சொல்கிறதுக்கு இல்லை, அப்போது கூட வந்து கைடு சொன்னார் சார் பள்ளங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொன்னார் தவிர
இந்த அதுக்கப்புறம் நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸ் தான் இந்த படத்தை வந்து இப்போ இதாகுது. ஓ, அதற்கப்புறம் நடந்தது? அதுக்கப்புறம் நாங்கள் குணா கேவ் முடித்து வந்து ஷூட்டிங் முடித்த பிறகு அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஓ, அங்கே போய் இது பண்ண யாருமே உளுந்து செத்து யாரும் சொல்லலை. அதை தற்கொலைன்னு சொல்கிறாங்க? இல்லை, தற்கொலை பண்ணியிருந்தா தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதனால இந்த இப்போ எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போக, ஏன்னா இவங்க தான் சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க அதெல்லாம் பார்த்தவங்க, அங்கே போய் விழுந்துட்டாங்க செத்துட்டாங்க, அதெல்லாம் பேய் இருக்கும்போது இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இருக்கும்போது அப்படி எந்த எதுவுமே இல்லை. இப்போது நிறைய பேர் இங்கே இருக்கவங்க வந்துட்டு மலையாள சினிமா ரொம்ப நல்ல கண்ணன் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அந்த மலையாள டேரக்டர்ஸே இங்கே தமிழ் படங்களில் பழைய படங்கள்லாம் கமல்ஹாசன் சார் படங்கள், ஐ மீன் மகாநதியாக இருக்கட்டும், உங்களுடையது குணாவாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக அவங்க எடுத்துக்கிறாங்க, அவங்களே இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம அவங்கள கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏதோ ஒரு நம்ம 10 படம் எடுத்தால் அதில் 2 படம் தானே இந்த மாதிரி இருக்கு, அவங்க அப்படி இல்லை 10 படம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? நம்ம 10 படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 படம் அவங்க வித்தியாசமாக தான் பண்ணுறாங்க. நம்ம இந்த 10 படத்தில் ஏதோ 2 படம் 1.5 படம் வித்தியாசமாக தெரியுது, மற்றெல்லாம் யூஸ்வல் அடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போது அங்கே வந்துட்டு அந்த எழுத்தாளர் டைரக்டர் அப்படின்னு தனித்தனியாக இருக்காங்க. இந்த விஷயம் தமிழ் சினிமாவில் எப்போயோ பண்ண விஷயம், இப்போ இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியல, நிஜமாக தெரியல. ஏன்னா அது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது, நிறைய நாவல் இருக்குது, அதெல்லாம் படித்து எடுக்கலாம். பட் இங்கே என்னன்னா, நிறைய கதைகள் நாவல் இருக்கும்போது யதார்த்தமாக எடுக்கும்போது இந்த பட்ஜெட் ரொம்ப மீறிடுது. இப்போ எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து பெரிய பட்ஜெட் எடுக்காங்க. ஸோ அதுக்கு இவங்க எல்லாத்தையும் போட வேண்டியிருக்கு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அது இது எல்லாம் மசாலா எல்லாம் போட்டு எடுக்க வேண்டியிருக்கு, அப்போ தான் ருசியாக இருக்குங்க. ஓகே, இப்போது இந்த குணா பட டைமில் உங்களுக்கும் கமல் சார் அவர்களுக்கும் நட்பு எந்தளவுக்கு இருந்தது, எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் வரும் அந்த படத்தில்? இல்லை, வாக்குவாதங்கிறது நான் முதல்ல எடுக்கும்போதே அந்த இதுக்கு வாக்குவாதம் தான் வந்துச்சு. அந்த இடத்துல எடுக்கலாமா வேணாமா டிஸ்கஷன் இல்லை, கேவுக்குள்ளே எடுக்கலாமா வேணாமா? வேணாமா, அந்த கேவில் எடுக்கலாமா? எல்லோருக்கும் பிடிச்சிருந்தது, எனக்கு பிடிச்சி அவருக்கு பிடிச்சி எல்லாருக்கும் பிடிச்சி, பட் நான் மட்டும்தான் அப்ஜெக்ட் பண்ணேன். எல்லாம் நல்லாயிருக்கு பட்டு அப்படின்னு ஏன் என்னென்ன, இப்போ நம்ம 4 பேர் நடந்து போனதே ஒருத்தர் கையை பிடிச்சி ஒருத்தர் இறங்கி அப்படி போய் பார்த்தோம், அந்த பணத்தை நான் போய் பார்த்தோம். நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 100-200 பேர் இருப்பாங்க, யூனிட்டு எக்யூப்மெண்ட்ஸு லைட்டு அது இது ஆர்டி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு மெயின் ஆர்டிஸ்ட் இவங்க பேர் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் செக்யூரிட்டி என்ன, எப்படி அவனை இறக்கி கொண்டு எடுக்க போகிறோம், அப்படி செக்யூரிட்டி பண்ணால் நம்ம பண்ணிடலாமா? அப்போ பண்ணிடலாம் அப்படின்னா மறுபடியும் புடிச்செல்லாம் கூப்பிட்டு பேசி வச்சு இந்த ஃபாதர் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்புறம் தான் அதை ஒர்க் பண்ணலாம். ஓ, ஓகே சார். இப்போ இன்னொரு விஷயம், எனக்கு குணா படம் பார்க்கும்போதெல்லாம் தோணும்போது அந்த ஹீரோயின் அவர்கள் பர்டிகுலராக ஏன் அந்த ஹீரோயினை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க பாம்பேலேருந்து இங்கே வர வச்சு? அது வந்து நிறைய பொண்ணுகள் பார்த்தோம், சரியாக ஒன்றும் செட்டாக, ஏன்னா அந்த படத்தில் வந்து தேவதை மாதிரி வரணும்னு நாங்கள் போய் கதை எழுதிட்டோம். ஸோ அதுக்கு ஓரளவுக்கு பக்கத்தில் வரணும்னு. ஓகே, ஸோ அதனால் தேடும்போது அந்த பொண்ணு இந்த மாதிரி பாம்பேயில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயும் போய் பார்க்கலாங்கும் போது பண்ணாங்க, பார்த்தவங்க இப்படி சின்ன கூப்பிட்டு வந்துட்டோம். பட் ஆனால் பாவம் அவங்களுக்கு டைலாக் பேச முடியல, ஒன்றும் பண்ணல, நாங்கள் தான் அவஸ்தப்பட்டோம் அது வேறு விஷயம். ஓகே சார், அந்த உங்களுக்கும் கமல் சார் அவர்களுடைய அந்த நட்பு எந்த அளவுக்கு நெருக்கம்னு அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குணா படம் கருத்து மறுபடியும் மகாநதியும் நீங்கள் சேர்ந்து பண்ணீங்க, அதனால் அதை பற்றி உங்களோட நட்பை பற்றி சொல்ல முடியுமா, அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு? இப்போ வரை தொடர்ந்துட்டு இருக்கு நட்புங்கிறது 54 வருஷம் ஆச்சுங்க. ஸோ அதனால் அதை எப்படி எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட அந்த கடைசி பாட்டு அந்த அது உங்கள் ரெண்டு பேருக்கும் கூட ட்ரிபியூட்னு வச்சுக்கலாமா? நன்றி வச்சுக்கிட்டா நன்றி. ஏன்னா 54 வருஷமாக நானும் அவரும் ஒரு நாள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், நடுவில் ஒரு 4 வருஷம் நான் அவர் கூட இல்லை, 4 வருஷம் கூட, ஏன்னா அவர் வந்து படங்களை மேலே வந்துட்டு ஹீரோ வந்தார், நான் காலேஜ் படிக்க போயிட்டேன். ஆ, ஓகே. அதுக்கப்புறம் நான் அசிஸ்டண்டாக சேர்ந்த பிறகு மறுபடியும் அப்படியே கண்டிப்பாக இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு டச் விட்டு. ஒரு டேரக்டராக நீங்கள் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா எந்த சீனை சார் சொல்லுவீங்க அந்த படத்தில்? இல்லை, அந்த ஃப்ரெண்ட்ஸோட தவிப்பு இருக்குல்ல, அந்த தண்ணி வரும்போது எல்லாம் போய் உட்காந்து வருங்க, என்னென்னா அவங்கள மீது தான் தண்ணி போகும், பட் இருந்தாலும் அவங்க உட்காந்து அதை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது முட்டாள்தனமாக இருந்தாலும் அவங்களோட அந்த அன்பு வெளிப்படும் அந்த விஷயங்கள்.
ஓகே ஓகே சார். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பழைய விஷயங்கள் ஞாபகம் வரும்போது நீங்கள் கமல் சார்கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டீங்களா, நம்ம இப்படி பண்ணோம்ல அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா ரெண்டு பேரும்? இல்லை இல்லை இன்னும், ஏன்னா அவர் நேற்று தான் படம் பார்த்துருக்காரு. நேற்று பார்த்தோன்னே அந்த டீமை மீட் பண்ணோம். அப்போ அவர் சொன்னார், இது முதல்ல அப்ஜெக்ட் பண்ணார் இவர், அதெல்லாம் அதெல்லாம் அங்கே டிஸ்கஷன் நடந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் கமல் சார் அவர்களுடைய சேர்ந்து. இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில், அணிதிரண்டு வாருங்கள். டி சீரிஸ் அண்ட் ரூக்ஸ் மீடியா பிரசன்ஸ் அர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் நடிப்பில் ஓர் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. வெல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் வரும் நடித்துள்ள ஜோஷ்வா இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.